السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த விஷயத்தை எல்லாம் நாம் செய்தால் அதற்கான நன்மைகள் நாம் உயிரோடு இருக்கும் போதும் நாம் இறந்ததற்கு பிறகும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் சதகத்துல் ஜாரியா. மக்கள் பயன்பெறக்கூடிய சில விஷயத்தை அல்லாஹ்விற்காக நாம் வக்ஃப் செய்வது. இதை நாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதை நாம் மக்காவில் செய்தால் அதற்கான நன்மைகளை அல்லாஹ் இரட்டிப்பாக லட்சக்கணக்கில் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஹரமில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்றுதான் அவர்களுக்காக குர்ஆன் வாங்கி வைப்பது. குர்ஆனுடைய விலை 20 ரியாலில் இருக்குது, 25 ரியாலில் இருக்குது, 35 ரியாலில் இருக்குது. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிப்பது. இங்கே மக்கள் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நம்ம சபையிலுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க 10 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் ஒரு நான்வெஜ் சாப்பாடும் அதில் ஒரு ஜூஸும் சேர்த்து தருவாங்க. அடுத்தது அவர்களுக்காக தண்ணீர் கொடுப்பது. தண்ணீர் கொடுப்பது சதக்காவில் சிறந்த சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தண்ணீரை சதக்கா செய்வதற்கென்றே பல நிறுவனங்கள் மக்கள் இருக்குது. அடுத்தது பள்ளியில் அமர்ந்து துழுவதற்காக சேர் வாங்கி வைப்பது. இது 20 ரியாலிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். சாய்ந்து தொழக்கூடிய சல்லா வாங்கி வைக்கிறது. இதனுடைய விலை 25 ரியாலிலிருந்து கிடைக்கும். நாம் வைக்கக்கூடிய பொருட்களை யாரும் வெளியில் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக தான் வக்ஃப் ஃபார் ஹரம், இது பள்ளிக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம எழுதி வைக்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடிய மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதை நாம் வாங்கி வைத்தால் அவர்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் அந்த நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுக்காகவும் அல்லது இறந்துவிட்ட உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் மக்காவில் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அதற்கான தொகையை இந்த வங்கிக் கணக்கில் செலுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் அதை வாங்கி மஸ்ஜிதுல் ஹராமில் வக்ஃப் செய்கிறோம். அல்லாஹ் அந்த சதக்காவை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.